கௌதம புத்தர் ஒரு முட்டாளோட நடக்கிறதுக்கு பதிலா தனியா நடக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னாரு. நீங்க விருப்பப்பட்டா இந்த மாலைக்குள்ளேயே நீங்க வளர்ந்துட முடியும். மனுஷன் என்னவா ஆக முடியும் அப்படிங்கறதுக்கு வரையறைகளே இல்லை. இந்த ஒன்ன ஒவ்வொரு மனிதரும் செய்யணும். அப்போ சேர்ந்து இருக்கிறது பெரிய பரிசா இருக்கும். கௌதம புத்தரை கேட்டப்போ ஆன்மீக பாதையில தனியா நடக்கிறது நல்லதா இல்ல யாரோடவாவது சேர்ந்து நடப்பது நல்லதான்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு, ஒரு முட்டாளோட நடக்கிறதுக்கு பதிலா தனியா நடக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னாரு. நான் அதை சொல்லல, அவர்தான் சொன்னாரு. ஒரு முட்டாள் தான் உங்களோட நடக்க முடியும்னு அவர் ஊர்ஜிதமா சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் ஒரு முட்டாளோட நடக்கிறதுக்கு பதிலா தனியா நடக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னாரு. இந்த தேசத்தை சேர்ந்த சில மரபுகள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட பயணம் குறுகியதாகவும் விரைவாகவும் இருக்கணும்னா தனியா நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட பயணம் செய்யறப்போ இன்னொருத்தரோட நடக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் உங்க கூட நடக்கிறா அப்படிங்கிறது தான். சேர்ந்து இருக்கிறது எப்பவுமே நல்ல விஷயமா இருக்க வேண்டிய தேவையில்லை. பல நேரத்துல அது தொல்லையாவும் அமையலாம். அதனால இதுல முதலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இரட்டை பிறவியா இருந்தாலே ஒழிய அப்ப கூட நீங்க தனியா தான் வர்றீங்க, தனியா தான் போறீங்க. ஒருத்தர் தாமாவே தனியா இருக்கிறது எப்படின்னு தெரியலன்னா, அப்போ சேர்ந்து வாழறது ரொம்ப பெரிய தொல்லையா அமையலாம். நாம ஹியூமன் பீயிங்ஸ் அழைக்கப்படுறோம். ஹியூமன் பீயிங்ஸ்னா மற்ற எல்லா உயிரினங்களும் அது என்ன செயல் செய்தோ அதை பொறுத்து தான் அழைக்கப்படுது. ஆனா மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் சும்மா அப்படியே இருக்கலாம். இது மனுஷங்களா இருப்பதற்கான தனித்துவமான விஷயம். நம்ம சும்மா அப்படியே இருக்க முடியும். நமக்கு கட்டாயமான செயல்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம செயல்கள் விழிப்புணர்வாகவும் பகுத்து பார்த்து தேர்ந்தெடுப்பதாகவும் இருக்கலாம். ஆனா பொதுவா மக்கள் சேர்ந்திருக்கிற போது தங்களோட நிர்பந்தத்தால செயல்கள் செய்யறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பயனுள்ள செயல் செய்யறதா அது இருக்கலாம், இல்ல ஒரு கூட்டமா சேர்ந்து இன்னும் பயனுள்ள நல்ல செயல் செய்யறதா இருக்கலாம், இல்ல கும்பலா சேர்ந்து நிர்பந்தத்தால செய்யப்படுற செயலா அது முடியலாம். அதனால மனுஷங்கன்னா என்ன அர்த்தம்னா, நாம பரிணாம செயல்ல எவ்வளவு வளர்ந்திருக்கோம்னா, நாம விருப்பப்பட்டா நாம சும்மாவே உட்கார்ந்திருக்கலாம், சும்மா இருக்கலாம். நாம எந்த செயல் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நிர்ணயிக்க முடியும். நாம கட்டாயமா தனிப்பட்ட மனிதர்கள் தான். தனிப்பட்ட மனிதர்கள் சேரும்போது நாம்னு நாம குறிப்பிடுவோம். ஆனா அப்படி சேர்ந்தா கூட தனி மனிதர்கள் தான் ஒன்னா சேர்ந்தாகணும். தனி மனிதர்னா நம்மால அதை மேலும் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க ஒருத்தர் தான். மக்கள் தங்களுக்குள்ளே தங்களை பிரிக்கிறதுக்கு பல வழிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவோட 8,000-10,000 வருட கலாச்சார வரலாற்றுல நம்ம பிரிக்கிறதுக்கு பல வார்த்தைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆத்மா, பரமாத்மா, அகங்காரம், இது அதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா எல்லா கலாச்சாரத்திலும் தங்களோட சொந்த பாணியில இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிறப்போ, நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ மக்கள் கிட்ட கேட்டா, ஆமா நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. எது ஒண்ணு சரியா நடக்காதப்போ, தவறா நடக்கிறப்போ வேற யாரோ ஒருத்தவங்களை கை காட்டுவாங்க. யாரும் கிடைக்கலன்னா
மேல அவன் இருக்கவே இருக்கான். தான் அற்புதமா இருக்கிறப்போ தான் அப்படி இருக்கிறத நினைச்சு பெருமைப்பட்டுப்பாங்க. அதுவே அவங்க மோசமா நடந்துக்கிறப்போ என்னோட ஈகோன்னு சொல்வாங்க. மிஸ்டர் ஈகோ எப்பவுமே ஒரு பாவப்பட்ட நபர். தனி மனிதன் அப்படின்னா நான் அற்புதமா இருந்தாலும் அது என்னாலதான், மோசமா இருந்தாலும் என்னாலதான். நீங்க எல்லாரும் 24 மணி நேரமும் அற்புதமானவங்களா இருக்கிறீங்களா? நீங்க 24 மணி நேரமும் அற்புதமா இருக்கிறீங்களா? இல்ல, சில சமயம் அற்புதமா இருக்கிறீங்க, சில சமயம் மோசமா இருக்கிறீங்க, சில சமயம் அழகா இருக்கிறீங்க, சில சமயம் அசிங்கமா இருக்கிறீங்க. பரவாயில்ல, தப்பில்ல. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் அற்புதமா இருக்க நான் தான் காரணம், நான் மோசமா இருக்க நான் தான் காரணம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மோசமா இருக்கிற கணங்கள் குறைஞ்சிட்டே போகும். அற்புதமா இருக்கிறதும் என்னாலதான், மோசமா இருக்கிறதும் என்னாலதான்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. இது என் கர்மா, என்னால என்ன பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இல்ல, நீங்க தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். தனி நபரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா உங்களை அதுக்கு மேல பிரிக்க முடியாது. நான் அற்புதமா இருந்தா என்னாலதான், நான் மோசமா இருந்தாலும் நான் தான், நான் வெற்றி பெற்றாலும் நான் தான், தோல்வி அடைஞ்சாலும் நான் தான். இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒரு எளிமையான கேள்வியை கேட்கிறேன். இந்த உடம்புக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க? ஒன்னா ரெண்டா? ஒன்னே ஒண்ணுதானா? ஒண்ணு இருந்தா நீங்க சாதாரணமான மனிதர். ஒருத்தருக்கு மேல இருந்தா ஒண்ணு நீங்க பைத்தியமா இருக்கணும், இல்ல உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு மனு தத்துவ டாக்டரோட உதவி தேவை, அல்லது பேய் ஓட்டுறவரோட உதவி தேவை. ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தா எப்பெல்லாம் விஷயங்கள் ஒழுங்கா நடக்கலையோ, அப்பெல்லாம் நீங்க பழி போடுறதுக்கு இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருந்து முளைச்சு வருவாங்க. நீங்க இந்த மாதிரி முளைக்கிறவங்களை எல்லாம் கொண்டுட்டு இது நான் தான் அப்படின்னு சொல்றீங்க. நானா இருக்கிறதுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. ஆனா இத நீங்க ஒரு தனி நபரா பார்க்கலன்னா, மேலும் பிரிக்கப்பட முடியாதவரா பார்க்கலன்னா, தன்னிலை மாற்றம் நடக்காது. அப்படி உள்நிலை மாற்றம் தங்களுக்குள்ள நடக்காத மக்கள் ஒருவரோட ஒருவர் சேர்ந்தா அங்க தீர்வுகளை காட்டிலும் நிறைய குழப்பங்கள் தான் மிஞ்சி இருக்கும். எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் சுத்துது. பெரும்பாலான காட்டு உயிரினங்கள் சேர்ந்துதான் சுத்துது. நமக்கு ஒருபடி கீழே இருக்கிற குரங்குகள் கூட கூட்டமா தான் அலையும். மனிதர்கள் மட்டும்தான் தனியா உட்கார்ந்து தனக்குள்ள உள்நிலையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுதான் மனிதர்களுக்கான தனித்துவம். நம்மால சும்மா இருக்க முடியும். இதனாலதான் நம்மள ஹியூமன் பீயிங்னு அழைக்கிறாங்க. ஏன்னா உங்களால வெறுமனே சும்மா இருக்க முடியும். நீங்க நிர்பந்தத்தால செயல் செய்யற நிலையில இல்ல. நீங்க விரும்பினா விழிப்புணர்வோட இன்னொரு நிலைக்கு வளர முடியும். நீங்க விருப்பப்பட்டா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வளர முடியும். அதுக்கு லட்சக்கணக்கான வருஷங்கள் தேவைப்படாது. ஏன்னா நம்ம வளர்ச்சி உடலியல் சார்ந்தது இல்ல, அது விழிப்புணர்வை சார்ந்தது. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இயற்கை மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ரெண்டு கோடுகள் வரைஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயேதான் அவை எல்லாம் வாழணும் சாகணும். ஆனா மனிதனா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழ்கோடு மட்டும்தான், மேல்கோடு கிடையாது. மனுஷன் என்னவா ஆக முடியும் அப்படிங்கறதுக்கு வரம்புகளே இல்லை. அதனால மத்தவங்களோட நாம இணையறதுக்கு முன்னாடி தினமும் காலையில ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்ச நேரம் எல்லாத்துல இருந்தும் விலகி தன்னோடவே கொஞ்சம் காலம் செலவழிக்கணும். எப்படி முந்தைய தினத்திலிருந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்க முடியும்னு பார்க்கணும். இந்த உயிர் முந்தைய நாளை காட்டிலும் இன்னைக்கு எப்படி இன்னும் சிறந்த உயிரா இருக்க முடியும்னு பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் தங்களோட தேவைகளுக்காக தான் ஒன்று சேர்றாங்க. தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மக்கள் இணையறாங்க. சிலர் ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இணையறாங்க. சில மக்கள் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்று சேர்றாங்க. ஏன்னா அவங்களால தனியே இருக்க முடியாது.
இந்த ஒன்ன ஒவ்வொரு மனிதரும் கட்டாயமா செய்யணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு விஷயம் செய்யுங்க. வெறும் 24 மணி நேரம், எல்லாத்திலிருந்தும் இடைவெளி எடுத்துக்கங்க. இன்னைக்கே இல்ல, இப்ப நீங்க பலருக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு சமயம் இடைவெளி எடுத்துக்கோங்க, வெறும் 24 மணி நேரத்துக்கு. எதுவும் படிக்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம், போன் பயன்படுத்த வேண்டாம். சும்மா உங்க ரூம்ல உட்கார்ந்துருங்க. விழிப்பா இருக்கணும், தூங்கக்கூடாது. அப்போ உங்க மனசோட தன்மைய நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்களே உங்களுக்கு நான் ஒரு பைத்தியக்காரன்னு சான்றிதழ் கொடுத்துப்பீங்க. ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு அவங்க மனசு ஒரு விஷயத்துல நிலையா இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு செயல்ல ஈடுபடலனா மனசு ஒரே இடத்துல இருக்கிறதில்ல. மனதோட செயல் நிர்பந்தத்தின் பேர்ல நடக்குது. நீங்க இப்படி இருக்கிறப்போ உங்களால சும்மா இருக்க முடியாது. அப்படின்னா உங்களால மனிதரா இருக்க முடியாது. பீயிங், அதாவது மனிதரா இருக்கிற தன்மைன்றது நடக்கணும். அப்பதான் சேர்ந்து இருக்கிறது செழிப்பா இருக்கும். ஒரு உயிரா நீங்க சிறப்பா எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கறது பிரம்மாண்டமானதா, ரொம்ப வளம் மிக்கதா அமையும். ஏன்னா நாம அப்போ ரொம்ப விழிப்புணர்வோட இணையிறோம்.